கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துலேருந்து வெயில் தினத்துக்கு தினம் அதிகமாகிட்டே வந்தது. தினத்துக்கு தினம் மரம் செத்துக்கிட்டே இருக்குது. வாழ்வாதாரமே இங்கே தென்னை தான், வேறு எந்த தொழிலும் இந்த விவசாயிகளுக்கு தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விவசாயம் ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது. மழை பேஞ்சா தான் தப்பிப்போம், இன்னும் தப்பிக்க முடியாது. தென்னை விவசாயத்திற்கு பெயர் பெற்ற பொள்ளாச்சி தற்போது வறட்சியின் கோரப்பிடியில் சிக்கி தவிப்பதாக கூறுகின்றனர் இந்த விவசாயிகள். பொள்ளாச்சியைப் போன்று ஆனைமலை, கிணத்துக்கடவு, உடுமலை உள்ளிட்ட இடங்களில் தென்னை மரங்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாததால் 1.6 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நன்கு வளர்ந்துள்ள 2.5 கோடி தென்னை மரங்கள் கருகும் ஆபத்தில் உள்ளன. நீர் இல்லாமல் கருகுவதற்கு முன்பே விவசாயிகள் தென்னை மரங்களை வெட்டி விற்பனை செய்ய தொடங்கியுள்ளனர். பொள்ளாச்சி அருகே கஞ்சம்பட்டி கிராமத்தில் மட்டும் 50 ஏக்கர் பரப்பளவில் தென்னை மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன. 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வறட்சி வந்திருக்கு, வந்தாலும் 1-2 மாதத்தில் சரியாயிரு. இது பயங்கரமான அதிகமான வெப்பம், தண்ணியும் கிடைக்காத சூழ்நிலையில் விவசாயி இந்த ஏரியா எல்லாமே வெட்ட வேண்டிய சூழ்நிலையில் தான் எல்லாமே இருக்காங்க. வெட்டுற போதே காட்டுக்கே வரலீங்க, வெட்ட சொல்லி போட்டு என் பாட்டில் வீட்டில் இருந்துட்டேன். அதுவும் உண்மை, மரம் வெட்டுறதை நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். இதுக்கு முன்னாடி வயசான மரத்தை வெட்டுவாங்க, 100 வருஷம் ஆன மரம், காப்பு மரம், காப்பு இல்லைன்னா அதை வெட்டுவாங்க. இந்த வருஷம் எல்லாமே வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு வழி இல்லை, வட்டியே ஆகணும். விவசாயிகள் தென்னை மரங்களுக்கு டேங்கர் மூலம் தண்ணீர் பாய்ச்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 6000 லிட்டர் தண்ணீர் 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் 1000 கணக்கில் உள்ள தென்னை மரங்கள் உள்ளதால் டேங்கர் மூலம் தண்ணீர் பாய்ச்சுவதும் சாத்தியப்படவில்லை. ஏனென்றால் 1 நாளைக்கு 15 டேங்கர் தண்ணீர் வாங்கினாலும் 150 மரங்களுக்கு கூட போதவில்லை என்கின்றனர் விவசாயிகள். இதனிடையே நாளுக்கு நாள் தென்னை மரங்கள் வெட்டப்படுவது அதிகரிப்பதால் மர வியாபாரிகளால் அவற்றை தொடர்ந்து கொள்முதல் செய்ய முடியவில்லை. கொள்முதல் செய்தாலும் குறைந்த விலைக்கே மரங்களை பெற்றுக் கொள்கின்றனர். மிகச்சின்ன விவசாயிகள் தனக்கு 1 ஏக்கரா 2 ஏக்கரா நிலம் இருக்கும், கையில் நிறைய பணம் இருக்காது. ஒரு தடவை 2 தடவை அவர் தண்ணி வாங்கி ஊற்றுவார், அதுக்கு மேலே அவரால் முடியல. மரத்தை வெட்டுறதுன்னு ஆரம்பிக்கும்போது 2250 ரூபாய்க்கு ஒரு மரத்தை வாங்கின வியாபாரி, அதிகமான மரங்கள் வெட்டிகிட்ருக்கிறதுனால இவன் எப்படி இருந்தாலும் வெட்டி போடுவானே அப்படிங்கிற நிலைமைக்கு 1300 அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து இன்னைக்கு தென்னை மரத்தை நாங்கள் இடக்கி விற்கிறோம். வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை பேரிடராக அறிவித்து அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள தென்னை விவசாயிகள் இன்னும் 2 மாதம் வெப்பம் நீடிக்கும் என்பதால் மழையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இதுவரை தேங்காவை வந்து எடை போட்டு விற்ற விவசாயிகள் தற்போது தென்னை மரங்களை வெட்டி நாங்கள் எடை போட்டு விற்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதாக வேதனையுடன் பதிவு செஞ்சுருக்காங்க. சன் நியூஸ் செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நித்தினுடன் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.